ஹே ஹாய் காய்ஸ், இப்போது நான் ஒரு புது கேம் ப்ளே பண்ண போகிறேன். அதாவது கேம் பேர் என்னென்னா கிங்டம்ஸ் ஆஃப் அமலர் ரீ ரெக்கனிங். அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், இந்த கேமை ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, கேம் ஆரம்பித்தாச்சு, இப்போ அதாவது உள்ளே வந்துட்டேன். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஏதோ மாற்ற வேண்டியது இருந்தால் மாற்றிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, மாற்றுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரைட்னஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிறாங்க, ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் பெருசாக மாற்றுற மாதிரி இல்லை, விளாண்டு பார்த்துட்டு எதுவும் மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். மேனுவல்குள்ளே போனால் ஓகே, டைட்டில் அப்புறம் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் வர விஷயங்களெல்லாம் எழுதியிருப்பாங்க போல். ஸோ ஓகே இருக்கட்டும். க்ரெடிட்ஸ்னால் தெரியும், கேமுக்காக ஒர்க் பண்ணவங்களோட லிஸ்ட்லாம் அப்படியே வந்துட்ருக்கோம். ஸோ அது தேவையில்லை. ஓகே, நம்ம அப்படின்னா கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, டிஃபிகல்ட்டி செட் பண்ண சொல்கிறாங்க, 4 இருக்குது, நம்ம நார்மல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேமுக்குள்ளே இப்போ போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து 2020 ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி என்னமோ போட்டிருந்துச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது. பட் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஹை லெவல் கிராஃபிக்ஸ், ரொம்ப பெரிய கேம் அந்த மாதிரிலாம் இது வந்து இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கேம் ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் அப்புறம் விஷுவல் அந்த ஃபாண்டு, ஸோ அதிலே தெரியுது. ஸோ ஓகே இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிச்சு, ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம், பார்க்குறதுக்கு இங்கே காட்டுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ரொம்ப பழங்காலத்து கதை மாதிரி தெரியுது. ஏதோ ராஜா இல்லைன்னா ஏதோ ஒரு மாவீரன் அவனை வச்சு ஏதோ போகிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் நாம் என்னவா இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன டாஸ்க் இருக்க போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி மார்டல் காம்பேட் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் போகலை, சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த கேமோட டோட்டல் ப்ளே ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் தான் வருது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெருசாக கதை போயிருந்தால் இன்னும் ரொம்ப வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், சீக்கிரமாக முடிஞ்சதுனால ஸோ வீடியோவும் கம்மியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேம் பார்க்கலாம், இது வந்து ஸ்டோரி எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு. இது வரைக்கும் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுது, இந்த கேம் வந்து ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு கிங்டம்மை பற்றி தான் இருக்குது, ராஜா கதை தான் போல. இது டைட்டில்லையே தெரியுது. ஸோ பார்க்கலாம், போரெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஒரு லேடி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க, would soon rise again for the fate பார்க்கலாம். death as we do, how could we stand against such a force? For 10 years the war raged, for 10 years the armies of men and alpha fought and died, but as our numbers dwindled we knew that it was only a matter of time. அதாவது இந்த லேடி சொல்லிட்டு இருக்கறத வச்சு பார்த்தா இது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போல, யார்கிட்டயே கதை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம், நமக்கு வந்து ப்ரெசண்ட்டில் கொடுக்குறாங்களா, இல்லை பாஸ்ட்டில் நடந்த அந்த பாஸ்ட்டையே நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான், இவன் வந்து அந்த கத்தியில் குத்துனவன் தான் அவன். ஓகே, கையில் இதை வச்சிருக்கிறான், ஏதோ கார்ட்ஸ் மாதிரி இருக்குது நிறையா. ஓகே, டைட்டில் போட்டாங்க கிங்டம்ஸ் ஆஃப் அமலர் ரெக்கானிங் ரீ ரெக்கானிங். ஓகே, இந்த டைட்டிலில் வந்து அப்படியே ரெக்கானிங் ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் நார்மலாக கேமோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரீ ரெக்கானிங்னு போட்டிருக்குது.
ஓகே இருக்கட்டும், அது என்ன மீனிங்னே தெரியல. ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஆளுங்களை காமிக்கிறாங்க, பட் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் குள்ளர்களா இருக்கிறாங்க. அதாவது குள்ளர்கள்னு சொல்றத விட இவங்களை வந்து டுவார்ஃப்னு சொல்லலாம். அதாவது டுவார்ஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நான் எங்க இருந்து சொல்றேன்னா, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாபிட் இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குள்ளர்கள் வருவாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டுவார்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் டார்ஃபன்ஸ் தான் நினைக்கிறேன், DWARFS டார்ஃப்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இவங்களை இந்த கேமில் கதையில் டார்ஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு என்னமோ சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே இருக்கட்டும், நமக்கு ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நிறைய கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பாடியில் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பெருசாலாம் எனக்கு சேஞ்ச் பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவனே இவனுக்கு இப்போதைக்கு இருக்கிற கெட்டப்பே ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே இதை அந்த ஃபஸ்ட் இருக்கிறதே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவு பார்க்கறதுக்கு தார அப்படியே அனிமேஷன் பண்ண மாதிரி இருக்குது கொஞ்சமாவது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் நிறைய இடத்துல கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படியே லிஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ பெருசாலாம் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒவ்வொன்றே எச்சு கம்மி பண்ணி பார்க்கலாம், எது அப்படியே செட் ஆகுது ஏதோ ஒரு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது, இதுதான் பக்காவான கலர், இதுதான் இவனுக்கு வந்து கரெக்டு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிறான் அப்படின்லாம் எதுவும் வைக்கலை. சும்மா அது இதுன்னு தள்ளி பார்த்துட்டு ஏதோ ஒன்று வச்சிட்ருக்கிறான் அவ்வளோதான். இந்த கேமில் அனிமேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நார்மல் சிம்பிளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மொபைல் கேமை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது கிராஃபிக்ஸ், அவ்வளோதான். மற்றபடி கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் பிசி கேமாக இருக்குதுல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நிறைய உள்ள விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே இந்த குள்ளர்கள் பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருக்கிறாங்க. ஓகே நம்ம செலக்ட் பண்ணமில்ல ஒரு அவத்தார், அதாவது நமக்குன்னு ஒரு உடம்பை செலக்ட் பண்ணமில்ல, அந்த உடம்ப தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இதில் வச்சுட்டு படுக்க வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க, பாடி டெட் பாடி மாதிரி. ஸோ பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நம்மக்கிட்ட நம்மளை நம்மக்கிட்ட எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, நம்ம இப்போ கேம் ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் லோட் ஆகிட்டு இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது, எப்போ வரும்னு தெரியல, சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இந்த கேமில் நிறைய சவுண்ட் ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு ராஜா கதையில், அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சவுண்ட் ட்ராக் அதிகமாக இருக்கும், எக்கச்சக்கம் இருக்கும். எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சவுண்ட் ட்ராக் ப்ளே பண்ணி அதாவது ப்ளே ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு இருக்குது. ஓகே இருக்கட்டும், அது வந்து செட் பண்ண நேம் தான். ஓகே அந்த பாடியை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போட்டாங்க, பட் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க வந்து இவன் ஏதோ இறந்து போன பாடி அப்படின்னு நினச்சி கீழே போட்டிருக்காங்க போல். பட் பார்த்தீங்கன்னா நம்மளால் உயிரோடு தான் இருக்கிறான், அதுவும் பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸோடு தான் போட்டிருக்குறாங்க. ஸோ இதுலேருந்தா தெரியுது அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி தான் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்கன்னு. ஸோ பார்த்துக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இறந்து போன மனுஷங்களோட உடம்பாக இருக்குது. நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுக்கிட்டான், இவன் யாருன்னே தெரியல. ஸோ இவனை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய மாவ வீரனாக தான் இருப்பான். ஓகே நிறைய பாடிஸ் இருக்குது, அப்படியே குப்பை மாதிரி கொட்டி கிடக்குது, என்ன விஷயம் தெரியல. இவன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கிறான், மற்றபடி அங்கே இருக்கிற டெட் பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா
உடம்புல ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஓகே அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான். ஸோ வந்து நான் அப்படியே ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ணி எதுக்கு எப்படி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு முத வந்து செக் பண்ணிக்கணும். ஓடுறான் நடக்கிறான், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எடுக்க முடியுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியல, அது ஒன்று இருக்குது. இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை போல், அப்படின்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி இங்கே எதுவும் விஷயங்கள் அமையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறத நான் சொல்கிறேன், மேலேருந்து கீழே குதிக்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறதுக்கு எகிறதுக்கு ஆப்ஷனே இல்லை. அவங்க கொடுக்கலனா அதுக்கு என்ன அர்த்தம்னா கேமில் நாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ஒன்றும் நாம் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஸோ பார்த்துக்கலாம், ஏதோ கிடச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பன் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இங்கே ஆப்ஷனில் இன்வென்ட்ரி, ஓகே ஆப்ஸ், ஓகே என்னது இது, இது வந்து குவெஸ்ட்டு அப்படின்னா நமக்கு நமக்கு நாம் எங்கே போய் என்ன மிஷன் பண்ணணுமோ அந்த மிஷனை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் குவெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லா கேம்லேயும் அப்படி தான் ஆப்ஸ், அதுதான் வந்து ஆப்ஷனு. ஓகே அதை வந்து நான் எக்யூப் பண்ணணும் இல்லையா, ஆமாம். ஓகே அந்த கத்தி வந்து நாம் வந்து எடுத்தோம்ல அந்த வால், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்யூப் பண்ணணும். ஓகே எக்யூப் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்த்தீங்கன்னா முதுகில் வச்சிட்ருக்கிறான், ஸோ அதை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே அதுக்கான கீயை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு, அப்போ தான் தெரியும். ஓகே நானும் அங்கங்கன்னு சுற்றிட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம் தான் போகணுங்கிற மாதிரிலாம் எதுவும் காமிக்கல, பட் பார்த்தீங்கன்னா மேப்பில் காமிக்குது. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயோ, அதுவும் அந்த மேப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற சைடில் அது வந்து ரொட்டேட் ஆகலை, நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேப்பில் ரொட்டேட் ஆகிறேன், மேப் வந்து அப்படியே இருக்குது. ஓகே மேப்பில் ரவுண்டாக ஒரு சிம்பிள் காமிக்கிறது இல்லை, ஸோ அந்த அதை ஃபாலோ பண்ணி தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் இருக்கிற வழியை வச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யாரோ ஓடி வந்தானுங்க, ஸோ அவனுங்கக்கிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல பாக்ஸ்லாம் இருக்குது, இதை உடச்சி பார்க்கலாம் உள்ள ஏதாவது இருக்குதான்னு. ஓகே இங்கே ஏதோ இருக்குது. ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனே வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாலில் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து பட்டன் அழுத்திட்டு இருந்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. பட் அவங்கள கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த பட்டன் அழுத்தும் போது வாழை கையில் எடுக்கிறான், எல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே இருக்கட்டும், இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளால் அட்டாக் பண்ண முடியறதால நம்ம கையில் இருக்கிற வாழை வச்சு இருக்கிற பொருளையும் உடைக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கீழே பொருள் இருந்தால் கண்டிப்பாக உடச்சிடணும், ஏன்னா அதிலிருந்து நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய கேம் ப்ளே பண்ணியிருப்போம், ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே நான் மேப்பில் இருக்கிற வழியை தான் அப்படியே போயிட்டுருக்குறேன், பட் மேப்பில் இருக்கிற அந்த வழி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது. ஓகே அங்கே யாரோ ஒருத்தர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஹெல்ப்னு கேட்டு கத்திட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்கிட்ட இருந்து காப்பாற்றலாம், எல்லாம் டார்க் போல் அந்த குள்ளர்கள் தான் நினைக்கிறேன். ஓகே சண்டை போடுறது நல்லா இருக்குது, சண்டை போடும்போது பாருங்களேன் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ப்ளே ஆகுது. ஸோ சீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மியூசிக்கை வந்து ரைஸ் பண்ணிடுறாங்க. ஓகே இந்த டுவார்ஃப் இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது இந்த ஃபேஸை. அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த டெட் பாடி மாதிரி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு போயிருந்தாங்களே, அப்போ பேசிட்டு வந்த அந்த டுவார்ஃப் மாதிரி தான் இருக்கிறான் இவன் பார்க்கறதுக்கு. ஓகே அவனே தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை, பேசினதுலேயே தெரிஞ்சிச்சு. ஓகே நம்மளை நம்மளே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க.
நான் செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த குள்ளர்கள் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இப்போ அவ்வளோதான். அதாவது இந்த டாஸ்க் வந்து நம்மக்கிட்ட ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். Please, Hughes. Professor Formerus Hughes, the Well of Souls is his life's work. The Tuatha are coming into the lower levels. If we hurry, we should be able to beat them to the top. Take these. They'll help keep you safe long enough to get to Hughes. Now, let's get going! நிறைய பேசுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. He'll be in his study on the ground floor of the tower. At least, I hope he's there. And safe. Let me get this door and we can be escape with Enkel Ensel அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். சோ ஓகே அந்த Ensel அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த டார்க் தான் இப்போ நம்ம கூட பேசிட்டு இருந்தால வந்தான். சோ அவனை வந்து ஃபாலோ பண்ணனும். ஓகே நாம இந்த மாதிரி லூட் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வால் கிடைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கிடைச்சிருக்குது. ஓகே இங்க எதை எழுதியிருக்கிறாங்க என்னன்னா இன்வென்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாலு அப்புறம் வேறு திங்ஸ்லாம் ஏதாவது கிடைச்சின்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஓகே இருக்கட்டும். ஓகே இங்கே யாரையும் நம்ம கொன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு எது ஒன்று கிடைக்குது. ஓகே இங்கே நிறைய பாக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம உடைக்கலாம், எதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இவங்கிட்ட இந்த டார்ஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஒருவேளை நம்ம கீழே இருந்த நாலு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி பேசாததால் இன்னும் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு தெரியல. ஓகே மேப் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் காமிக்குது கொஞ்சம், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிக்கலை. ஓகே அதாவது சஸ்பென்ஸ் இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி இடம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழி அப்படி இப்படி போகுது அந்த மாதிரிலாம். ஓகே கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 இருக்குது, அட்டாக்கர்ஸு டெத்து அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி பேச வச்சிடலாம், இல்லைன்னா இவங்கிட்ட அந்த பேச சொல்லி அந்த ஆப்ஷன் காமிச்சிட்டே இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த டார்க் பக்கத்தில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஆப்ஷன் காமிக்குது அவங்க கூட பேசுறதுக்கு. ஓகே இன்னும் 2 இருக்குது, டெத்து அப்புறம் வில் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி பேசிடலாம். ரிமூவ் யுவர் நியூ பாடி ஃப்ரம் தி வெல்ஸ் வாட்டர்ஸ். வி ஜஸ்ட் புட் இட் இன் தி ஃபர்னஸ் ரூம் வித் தி அதர்ஸ். வி வுட் ஹவ் நெவர் டன் தட் இஃப் வி நியூ. ஓகே இன்னும் ஒரே ஒரு டைட்டில் இருக்குது. ஜஸ்ட் ஹெட் யூல் see and it works. It restored you to life. There would be plenty of time to explain later. We've got to get going. ஓகே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட பேசுகிற மாதிரி கீழே இந்த ஆப்ஷன் காமிச்சிட்டு தான் இருக்குது. ஓகே இங்கே இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த ட்ரெஸ்லாம் இருக்குது. அம்மா அது இதுன்னு இது போடலாம். ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே மைனர் ஹீலிங் போர்ஷன். ஓகே இது வந்து ஹெல்த் போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி என்ன டைமில் யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் தூரம் கேம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளை அட்டாக் பண்ணுறவங்க நமக்கு எந்த அளவு டஃப் கொடுக்குறாங்க, அதனால் நமக்கு எந்த அளவு ஹெல்த்து குறையுது, ஹெல்த்தே இல்லாத மாதிரி சூழ்நிலைலாம் எப்பப்போ அமையுது, இந்த மாதிரிலாம் நல்லா ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் தான், அதாவது இந்த கேமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த ஹெல்த் பர்சன்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண தெரியும். ஸோ பார்த்துக்கலாம் போக போக தெரிஞ்சிடும். இங்கே வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே நான் சொன்னலாம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸை உடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் கீழே இந்த கோல்டு கிடைக்குது. ஸோ யூஸ் ஆகும், நமக்கு காயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா நமக்கு நம்மளால் காயின்ஸ் வச்சு ஏதோ வாங்கவும் முடியும். காயின்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஓகே இங்கே ஆப்ஷன் இருக்குது, இந்த கீ ப்ரெஸ் பண்ண வருது, அதில் வந்து எனக்கு தேவையானதாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹெல்த் போர்ஷன் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஷார்ட்கட் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வாலு இதெல்லாம் எதாவது ஷார்ட்கட்டில் வச்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஓகே தெரியல இன்னும் நிறைய நம்மக்கிட்ட பொருள் வந்தால் தான் தெரியும் அதுக்கு ஷார்ட்கட் வைக்க முடியுமா என்னென்னு. ஆனால் ஷார்ட்கட்டில் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய மல்டிபிள் பொருள் வந்து இன்னும் கிடைக்கல, எல்லாமே ஒவ்வொன்று தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம்.
ஓகே, இந்த டோர் ஓப்பன் ஆனேனே பார்த்தீங்கன்னா கட் சீன் வருது. எவனா ஒருத்தர் ஏதோ பண்ணுறான், பாம் மாதிரி வச்சு விட்றான். ஓகே, பாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. ஸோ எதுக்கு வச்சானுங்க என்னன்னே தெரியல. இந்த இடம் வேறு கிரவுண்டு மாதிரி பெருசாக இருக்குது. கிரவுண்டு மாதிரி பெருசாக கேமில் கொடுத்தாலே அந்த இடத்துல நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்க வருவானுங்க. அதாவது அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு வசமாக இருக்கிறதுக்கு கிரவுண்டு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஓகே, இங்கே ஏதோ ஒரு சவுண்டு வருது. அப்படியே ஏதோ ஒரு ஆவிலாம் போகிற மாதிரி, என்ன நடக்கும் தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்துல இனிமேங்க யாரும் வரல. ஓகே, திடீர்னு அதிருது பெருசாக, ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி. இன்னும் என்னன்னு தெரியல. மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக ஒரு ஐக்கான் போட்டு சின்ன அம்புக்குறி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வழி எங்கெங்கெல்லாம் போதும் அந்த பக்கமாக நம்ம போகணும் போல். ஓகே, இது என்ன இடம் தெரியல. ஓகே, திடீர்னு மேலேந்தெல்லாம் இடிஞ்சு விழுவுது, கேர்ஃபுல்லாக போகலாம். திடீர்னு ஏதோ விழுகிற மாதிரி இருந்தால் உடனே டைவ் அடிச்சிடணும். ஓகே, நிறைய பாக்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் த டார்க்னஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, கெட் சீல்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு சீல்டை கண்டுபிடிச்சி எடுக்கணும் போல, பார்க்கலாம். ஓகே, லாக் பிக்கு அப்புறம் ஃப்ளென்சில் ஏதோ கிடச்சிருக்குது. ஓகே, நம்ம வந்து சீல்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல. லாக் பிக்குன்னு ஒரு கீ வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னு நம்ம கீ யூஸ் பண்ணி பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைலாம் அமையும் போல். ஓகே, நிறைய கோல்டு கிடைக்குது இந்த மாதிரி பாக்ஸை உடைக்கிறதுனால. சீல்டு எங்கே கிடைக்குன்னு தெரியல, அதை தான் வந்து டைட்டிலாக காமிச்சாங்க. ஓகே, இதான் அங்கே இருக்குது. ஓகே, எடுக்கவும் முடியுது. ஓகே, சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன், பட் இன்வென்ட்ரியில் போய் அதை வந்து நான் எக்யூப் பண்ணணும். ஓகே, இது வந்து பேண்ட்டு கீழே அந்த இது மாதிரி கொடுத்துக்கிறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு மெட்டலில். ஓகே, சீல்டும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ சீல்டு யூஸ் பண்ணணும். ஓகே, சீல்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். சீல்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமும் யோசிச்சு வேணால் சீல்டு யூஸ் பண்ணுறதுக்கு கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபைட் வரும்போது பார்த்தீங்கன்னா சீல்டு யூஸ் பண்ணுற ஒரு தாட்டே மைண்டில் வராது. சும்மா கத்தி வச்சு எப்படியோ ஒன்று அடித்து ஆப்போனண்ட்டை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும், அப்படின் தான் தோணும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வேறு ஏதோ பிளாஸ்ட் ஆகுது. ஓகே, ரெண்டு பேர் வரானுங்க. டார்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டான், ஏன்னா அந்த டார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் போல். ஸோ அதுதான் எங்கள் விஷயமே. ஓகே, இவனுக்கு ரெண்டு பேருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பார் காமிக்குது. ஸோ அதை வச்சு அவனுங்களை நம்ம எந்த அளவு அட்டாக் பண்ணிக்கிறோம், இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக செத்துருவானுங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓகே, இருக்கட்டும், நல்லா டைவ் அடிக்க முடியுது அப்படி இப்படின்னு. ஓகே, இந்த வாலில் சண்டை போடுறது நல்லா இருக்குது. ஓகே, எக்யூப் த லாங் போ, அதாவது அம்பு இல்லையா. ஓகே, இதை இங்கே தான் இருக்குது. ஓகே, இதையும் போய் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் போய் எக்யூப் பண்ணணும். நமக்கு தேவைன்னா எக்யூப் பண்ணிக்கலாம், பட் பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்ட்டு எக்யூப் பண்ண சொல்லி அவங்களே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி வெப்பனாக வந்து கொடுத்துக்கிறாங்க. ப்ரைமரி வெப்பன் அதாவது டீஃபால்ட்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வால் இருக்குது. செகண்டரி வெப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அம்பு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்பனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி வெப்பன்லேயும் செகண்டரி வெப்பன்லேயும் நமக்கு கிடைக்கிறத வச்சு நமக்கு பிடிச்ச வெப்பனை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்யூப் அப்புறம் அன்எக்யூப் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த அம்பு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்புல பார்த்தீங்கன்னா யாராலையும் என்னென்ன பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீ ப்ரெஸ் பண்ணால் அந்த அம்பை இழுத்து விட்றோம் அவ்வளோதான். ஆனால் யார் மேலேயும் எய்ம் பண்ண முடியல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, என் மேலே யாரும் அம்பு விட்றாங்க. ஓகே, அங்கே எனிமிங் இருக்காங்க போல். ஓகே, அந்த எனிமிங்களை பாருங்கள், மேப்பில் வந்து ரெட் கலரில் காமிக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். ஓகே, பார்த்தீங்களா என்னால் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக யார் மேலேயும் எய்ம் பண்ண முடியல அம்பை வச்சு. அந்த எய்ம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டாட் அந்த ஆப்ஷனே காமிக்கல, பட் இப்போ காமிக்குது. ஆனால் அந்த எய்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எய்மாக இருக்குது. அவங்க மேலே அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் வந்து அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிமிங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க மேலே எய்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது போல்.
அவங்க கிட்ட ஓரளவு க்ளோஸ் அப்ல இருந்தேன்னா அவங்க மேலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்பு விடுறதுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலேயே எய்ம் பண்ணிக்குது. பட் போக போக எனிமீஸ் அதிகமாக வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா பேசிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க. ஒரு ரெண்டு பேரை அம்பு எடுத்தவொடனே கொடுத்துக்குறாங்க. பட் போக போக தான் தெரியும். ஓகே ஓகே, நான் அம்பு விட்றேன், அவங்க மேலே கரெக்டாக போய் விழுவுது. பட் பார்த்தீங்கன்னா ஓடி வேறு வரானுங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு டைவ் அடித்து அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி ஷீல்டை யூஸ் பண்ணி தான் இவனுக்கிட்டேருந்தே தப்பிக்கணும். ஓகே, இந்த டுவார்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த குள்ளனை கொண்டு போய் நம்ம எங்கேயோ விடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இவனை யாரும் கொண்டுறக்கூடாது. ஸோ இவனை நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நாம் பண்ண வேண்டியது நினைக்கிறேன். போகிற வழியில் இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் லூட் எடுத்துக்கலாம். பட் நிறைய கிடைக்குது உடனே, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்போயாவது ஒரு டைம் கொடுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா போய் நமக்கு செட் பண்ணுவோம். பட் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே என்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு ஷர்ட் மாதிரி இருக்குது, மூணு பேண்ட்டு மாதிரி இருக்குது, அப்புறம் காலுக்கு அந்த ப்ரொடெக்ஷனுக்கு போடுற அந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருக்குது. ஓகே, நிறைய கிடைக்குது, டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, போயிட்டே இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேப்பில் அவங்க மெயினாக காமிக்கிற அந்த ஒரு லொக்கேஷனுக்கு நான் இன்னும் போய் சேரலை. கொடுக்குற அந்த வழியை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம்னு திரும்பிட்டு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. கிட்டத்தட்ட பழைய காட் ஆஃப் வார் கேம் மாதிரி தான் இருக்குது. அந்த கேமோட ஃபார்மேட் அப்படி தான் இருக்குது காட் ஆஃப் வார் மாதிரி. பட் கதை வேறு, உள்ளே வர எனிமிங்க வேறு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமாக தான் இருக்குது. சிங்கிளாக ஒரு மாவீரனை வச்சுட்டு நம்ம அப்படியே தொலைதூரம் கடந்து போகிற மாதிரி, நடுவில் வர ஆபத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிக்கிற வெப்பன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 90% பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வாரில் அவன் வச்சிட்ருக்கிற அந்த கிராக்டோஸுங்கிற அந்த ஸ்பாட்டன், அவன் வச்சிருக்கிற அந்த ஒரு வெப்பன் மாதிரி தான் இருக்குது. என்ன, அவன் கையில் அந்த வெப்பன் வந்து சங்கிலியில் கனெக்ட் ஆகிருக்கும். இவங்ககிட்ட சங்கிலி இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க. ஸ்டீல்த் மோடு, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து மூவ் பண்ணுறது இது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கேருந்தே அம்பு பார்த்திங்கன்னா அவன் மேலே எய்ம் ஆகுது. ஓகே, ஓடி வரான், அதுக்குள்ளே அவனை முடிச்சிடலாம். இல்லைனா கொஞ்சம் கத்திலையும் அடிக்கலாம், அம்புலையே விட்டுட்டு இருந்தால் அப்புறமேட்டு போர் அடிச்சிடும், ஈஸியாகவும் போயிடும். ஓகே ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு கையில் இருக்கிற ரெண்டு கை கத்தியை வச்சு அவனை முடிச்சிட்டேன். ஓகே, போக போக பார்க்கலாம். இங்கே வெறும் நம்மளை கொள்ளுறதுக்கு இந்த மாதிரி மனுஷங்க மட்டும்தான் இனிமையாக வருவாங்களா, இல்லை வேறு எதோலாம் வருமா என்னன்னு தெரியல. வாய்ப்புகள் இருக்குது வேறு மாதிரிலாம் வர்றதுக்கு. சும்மாலாம் ஈஸியெல்லாம் இருக்க போகிறதில்ல கேமு. இப்படி இருந்தாலும் அனிமேஷன்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் ரொம்ப பெருசாக வித்தியாசமாக அப்படி இப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து டோட்டலாக சைஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணப்போ ஏதோ ஒரு 36 GB என்னமோ தான் வந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதாவது 36 GBங்கிறது பெருசு தான், நான் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி விளாண்ட கேமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நான் ப்ளே பண்ணதுலே இந்த கேமோட சைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மற்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணதெல்லாம் இதை விட அதிகமாக இருந்துச்சு, அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். That you're still groggy, but just keep moving. Okay, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போனாலே பேசுகிற மாதிரி ஆப்ஷன் காட்டும் போல். பட் நம்ம பேச வேண்டிய ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணி பேசிட்டோம்னா அதுக்கு மேலே பேச தேவையில்லை. ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ செடியெலாம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜொலிக்குது எல்லாம், இதெல்லாம் விசச்செடியாக, நம்மளை ஏதோ பண்ணிடுமோ என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே ஏதோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹோல்ட் ஆர் டூ அப்புறம் ப்ரெஸ் பாக்ஸ். வாவ், ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஸ்பெஷல் பவர். அதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் பவர் மட்டும் எனக்கு ஆட் ஆகிருக்குது, அதாவது சூப்பர் பவர். இது ஓகே, இதை நான் யூஸ் பண்ணலாம் போல். இதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு ஹெல்த் பாரில் மூணு கோடு இருக்குது, அதில் கீழே இருக்கிற கடைசியாக இருக்கிற மூணாவது கோடில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஒன்று இருக்குல்ல, நான் இப்போ விட்டனே ஒரு பவர் அதே கலர்லேயே இருக்குது. அந்த பவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது அந்த பவருக்கான அந்த லோடு ஹெல்த் பார்த்தீங்கன்னா குறையுது. ஸோ அப்படின்னா அந்த லோடு அந்த ஹெல்த் வந்து லோடு வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த பவர் வந்து ஒரு மூணு டைம் நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பவரோட அந்த ஹெல்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். மேலே என்னோடய ஹெல்த் பவரில் கீழே மூணாக தான் இருக்குதுல்ல, அதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளால் அட்டாக்கே பண்ண முடிய அதாவது கொல்லவே முடியல, ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி எனிமி யாராவது நமக்கு இருந்தாங்கன்னா அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பவர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனிமியை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படின்னா டஃப் இருக்க போகுது, இருக்க தான் போகுது, பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம ரொம்ப மெயினான விஷயத்தெல்லாம் இன்னும் கதைக்குள்ளே இறங்கலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே போயிட்டுருக்குறோம், இந்த டார்ஃபை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் கூட. ஓகே, இன்வென்ட்ரியில் போய் அடிக்கடி எதையே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஹெல்த்து போஷனை நான் இப்படி குடிக்கலாமா என்னென்னு தான் தெரியல. மேலே ஹெல்த்து வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வேறு தெரியல, அதாவது யூஸ் பண்ண தெரியுது ஆனால் என்ன டைமிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ அதை வேறு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கேம் ப்ளே பண்ண தான் தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னலாம் எப்படி ஹெல்த்து குறையும், எந்த அளவு எனிமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். போக போக தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற வழியில் போகலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, பாக்ஸ் எதுவும் இல்லை இதுக்கு மேலே உடைக்கிறதுக்கு. இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் ஒன்று இருக்குது, எட்டுக்கால் பூச்சி மாதிரி. அது வெளியே வருமா எனக்கு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா அது உயிரோடு தான் இருக்குது போல். அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியல. ஏன்னா நம்ம அம்பு தான், யார் மேலேயும் நம்மளால் அட்டாக் எய்ம் பண்ண முடியாது, அதுவாக தான் எய்ம் பண்ணிக்கும். பட் அந்த ஸ்பைடர் மேலே பார்த்தீங்கன்னா எய்ம் ஆகலை. ஸோ அந்த ஸ்பைடர் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். பவர் விட்டு பார்த்தேன், அதுவும் வேலைக்கு ஆகலை. சூக்கை இருக்கட்டும், ஓகே, தப்பான ஆங்கிளில் பவரை விட்டுட்டேன். பவரை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப லோட் ஆகுது. அப்பப்போ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். எவனோ ஒரு எனிமி மாட்டினா சூப்பராக இருக்கும், ஏன்னா அந்த பவர் எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் போல். இந்த நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு மாதிரி இருக்குது இல்லை, அது பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்துச்சு. நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே டார்க் ஆகிடுச்சு, அதுலேருந்து அந்த ஒளி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல நிறைய இருக்குது, ஆனால் இதெல்லாம் பாக்ஸ் இல்லை, கல், பார்த்துக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம், திரும்ப என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து ஓகே, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். ஹேண்ட் விராப்ஸ், அதாவது கைக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.